ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம நிலாவில் போய் இறங்கிட்டோம் இறங்கிட்டோம்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். நம்மளோட விக்ரம் லேண்டர்லேருந்து பிரக்யான் ரோவர் வெளியே வர்ற ஃபோட்டோ ஏன் அப்போ நம்மளோட இஸ்ரோ இன்னும் ரிலீஸ் பண்ணலங்கிற ஒரு க்வெஸ்டின் எல்லாருக்கும் இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம போய் இறங்கி கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு, இன்னமும் ஏன் நம்ம இறங்கி போகிற ஃபோட்டோவை மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில், கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி இஸ்ரோ வந்து நம்மளோட பிரக்யான் ரோவர் வெளியில் வந்து இறங்கி அதோட டெஸ்ட்டை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் என்ன டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிய வந்திருக்குங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது, நம்ம எல்லாருமே அந்த லேண்டிங்கை பார்த்துட்டு இருக்கப்போ நம்மளுக்கு ஒரு கிராஃபிக்ஸை தான் போட்டுட்டு இருந்தாங்க, பட் கிட்ட வந்து சில அல்டிடியூட் எல்லாம் நம்மளுக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது, கடைசி நிமிஷத்தில் போன தடவை இருந்த மாதிரி இந்த தடவை லைட்டாக ஒரு செகண்டுக்கு நம்ம திணறி இருக்கோம். பட் நம்மளோட ஏஐ சிஸ்டம் வந்து விக்ரம் லேண்டரில் இருந்தது அதை உடனே வந்து சரி செஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற சயின்டிஸ்டோட முகம்லாம் ரொம்ப டென்ஸ்டாக இருந்திருக்கும். அது லேண்ட் ஆகிறதுக்கு ஒன்று பை டிஃபால்ட்டே இப்போ டென்ஸ்டாக தான் இருக்கும். பட் ரொம்ப அதாவது செலிப்ரேஷனுக்குள்ளே இறங்காமல் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் இருக்கிறப்போ லாஸ்ட் ஃபியூ மீட்டர்ஸில் இருக்கிறப்போ கூட ஒரு மாதிரி டென்ஸ்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. அது என்னன்னா கடைசி நிமிஷத்தில் இறங்க போயிட்டு விக்ரம் லேண்டர் வந்து தன்னை சரி செஞ்சுக்கிட்டு இன்னொரு ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்குது. நம்ம ஆக்சுவலாக இறங்க வேண்டிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இறங்கி இருக்குதுன்னு நம்மளுக்கு இப்போ தெரிய வந்திருக்குது. ஸோ அது எதனால் அப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் லேண்டர் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. பிரக்யான் ரோவரில் இருக்கிற பேலோட்ஸும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட பிரக்யான் ரோவரும் தரையில் இறங்கிடுச்சு. இப்போ இதில் என்னென்ன டெஸ்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க போகுதுங்கிறத இன்னைக்கு வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன்னு. இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு வந்து எர்த்தில் மட்டும் இல்லை, நிலாவோட மண்ணில் என்ன நடக்குது என்ன இருக்குதுங்கிறது கூட வந்து டெய்லி சேரும். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இத்தனை பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான விஷயம். எனக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் அதுதான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஸ்குவாடு. ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னால், நம்ம இந்த வீடியோ முதல்ல பார்த்துருவோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து விக்ரம் லேண்டர் வந்து தன்னோட ரேம்பை வந்து நிலா மேலே இறக்குது. அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இது இமீடியட்டாக போய் இறங்கின உடனே நடக்கலை. போய் இறங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 hours வந்து நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த டஸ்ட் மூன் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, மூனில் என்ன மாதிரி அது பார்க்குறதுக்கு கரடு முரடாக இருக்குது, அதில் எங்கே தூசி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ரேம்ப் போய் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பிரக்யான் ரோவர் வெளியே இறங்கி வரும். இறங்கி அதோட டயர் வந்து அதாவது அது அதுக்கு மூணு வீல் இருக்குது கரெக்டாக, ஒரு சைடு மூணு வீல் இன்னொரு சைடு மூணு வீல் மொத்தம் 6 wheel. இந்த வீலிங் வந்து அதில் பட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்டு அப்படியே பல வருஷ புழுதி மேலே வந்து ஒரு வண்டி ஓடினா எப்படி இருக்குங்கிறது உங்களால் பார்த்த உடனே தெரியும். ஒரு மணல் மேலே வண்டி ஓடுற மாதிரி உடனே ட்ராக் விடும், அவ்வளோ டஸ்ட் அங்கே இருந்திருக்குது. ஆனால் அது இப்போ நீங்கள் செட்டிலான டஸ்ட்டை பார்க்குறீங்க. ஏன்னா நம்ம விக்ரம் லேண்டர் போய் இறங்குறப்போ எவ்வளோ புழுதியை கிளப்பி விட்டுருக்கும். ஸோ அந்த டஸ்ட் எல்லாமே வந்து செட்டிலானதுக்கப்புறம் தான் நம்ம பிரக்யான் ரோவர் வந்து நிலா மேலே இறங்கியிருக்குது. அண்ட் திஸ் அஃபீஷியலி மார்க்ஸ் இந்தியா டு பி த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு எவர் லேண்ட் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. இந்த யூனிவர்ஸோட ஹிஸ்ட்ரியிலேயே நிலாவோட சதன் போலுக்கு போன முதல் ஸ்பீசிஸாக நம்ம மனிதர்களையும் அதில் இந்தியர்களையும் மாற்றுது. ஸோ இது போய் இறங்கியாச்சு. ஆனால் இது போய் இறங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திராயன் 3 வந்து நம்மளோட சயின்டிஸ்டோட கண்ணில் ஒரு மரண பயத்தை காமிச்சிட்டாங்க அப்புறமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் செஞ்சுருக்குது. நம்ம வீடியோ லைவாக போட்டுட்டு இருக்கப்பமே கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், பாருங்கள் அல்டிடியூட் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே கம்மியாகுது அப்படிங்கிறது வந்து ஏன்னா நான் வந்து ஒரு சைடு கிராஃபிக்ஸை போட்டுட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு சைடு அல்டிடியூட் மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் அந்த லைவ் வீடியோ ரியாக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அல்டிடியூட் ஒரு செகண்ட் மட்டும் மேலே ஏறிட்டு மறுபடியும் கம்மியாகும், இறங்கிட்டே இருக்குது, திடீர்னு ஏறிட்டு மறுபடியும் கம்மியாகிறது நம்மளை பார்க்க முடியும். இந்த ஏறினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேண்டரோட கால்களில் வந்து கேமராஸ் ஃபிட் பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த கேமராஸில் வந்து லேசர் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம டீட்டெயில்டாக என்னென்ன இருக்குதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லேசர் இன்டியூஸ்டு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் இருக்குது. ஓகேவா, சாரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இது போக லேசர் ஃபோக்கஸ்டு கேமராஸ் இருந்திருக்குது. லேசர் லேண்டர் ஹசார்ட் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் கேமரா, இதில் லேசர்லாம் பொருத்தப்பட்டிருக்குது. இந்த LHDAC அப்படின்னு சொல்லப்படுற கேமரா வந்து போய் இறங்கக்கூடிய இடம், நம்ம போய் இறங்கக்கூடிய இடம் வந்து மேடு பள்ளங்கள் இருக்கக்கூடிய இடம் தான். அதாவது ஒரு மிகப்பெரிய இமயமலை வந்து இந்தியாவோட, இது வந்து கம்பேரிசனுக்கு சொல்கிறேன், உடனே எக்ஸாக்டாக இதே அளவு அப்படின்லாம் இல்லை. ஸோ நம்மளோட மதுரையிலையோ திருச்சியிலையோ சென்னையிலையோ இறங்குறது வந்து ஈஸி கம்பேர் டு இமயமலையில் போய் இறங்குறது கரெக்ட். ஆனால் இமயமலையிலையுமே நீங்கள் வந்து ஒரு லேண்டிங் பண்ணணும்னா இமயமலைக்குள்ளே எந்த இடம் தளம் ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்து தானே இறங்குவீங்க. ஆனால் அப்படி இறங்கக்கூடிய இடத்த வந்து நம்ம ரன்வே ஏர்போர்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பட் அப்படி இல்லாத ஒரு இடத்துல இறங்கணும்னா அப்படி ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணும், அதில் கரடு முரடாக எந்த இடமும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கணும். நம்ம லேண்டர் போய் இறங்கக்கூடிய இடத்துல லாஸ்ட் மினிட் வரைக்குமே வந்து அது கால்குலேஷன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்குது யூசிங் லேண்டர் ஹசார்ட் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் கேமரா. ஸோ இதை வச்சு அது வந்து கால்குலேஷன்ஸ் மேக் பண்ணிருக்கப்போ போய் இறங்கக்கூடிய இடத்த அது பார்க்குது. பார்த்துட்டு அங்கே ஒரு இடத்துல வந்து குழி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுவே ரீஐட்ரேட் பண்ணிக்கிட்டு ஒரு செகண்ட் இந்த இடத்துல இறங்க வேணாங்கிறத டிசைட் பண்ணிட்டு ஏஐ மூலியமாக அதுவே இன்னொரு இடத்த சூஸ் பண்ணி
அங்கே போய் இறங்குது. இது எவ்வளோ பயங்கரமான விஷயம். இந்த கம்யூனிகேஷனுமே வந்து நம்ம ஊரில் இருக்கிற பெங்களூர் இஸ்ரோ சென்டர்லேருந்து போய்கிட்டே இருந்திருக்குது. ஸோ ரொம்ப டென்ஸ்டான மூமெண்ட். லாஸ்ட் செகண்டில் இதே மாதிரி தான் போன டைம் வந்து நமக்கு லேண்டிங்கில் தான் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த 15 நிமிஷம் இருக்குல்ல, நம்ம போய் அங்கே இறங்கக்கூடிய லாஸ்ட் 15 நிமிஷத்தை வந்து 15 மினிட்ஸ் ஆஃப் டெரர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சிவன் சொல்கிறாங்க. ஸோ அந்த 15 மினிட்ஸுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் டாக்டர் சிவன் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களும் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இந்த தடவை வந்து ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ் வந்து இப்போ இருக்கிற இஸ்ரோவோட ஹெட் மேலே வச்சுட்டு இருந்தோம். பட் டாக்டர் சிவனும் அங்கே இருந்துட்டு இருந்தாங்க. சோம்நாத் மேலே தான், டாக்டர் சோம்நாத் மேலே எல்லா டென்ஷன் இருந்தாலும் சிவனும் அங்கே இருந்திருக்காங்க. அது போய் இறங்கினதுக்கப்புறம் அது ரேம்ப் இறங்கி அதுக்கப்புறம் பிரக்யான் ரோவர் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நான் சீட்டை விட்டே எழுந்திரிச்சேன். அது வரைக்கும் எனக்கும் ஒரு பயம் தான் அப்படின்னு வந்து டாக்டர் சிவன் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு. ஸோ அஃபீஷியலாக ப்ரூஃபோட நம்ம வந்து ஏன்னா எதாக இருந்தாலும் செஞ்சாலும் உடனே உலகத்துக்கு வந்து உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி செய்யணும்ல, சாட்சிகளும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. பிரக்யான் ரோவர் நிலாவில் இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஸோ என்ன வேலை பார்க்குது மாதிரி, இவ்வளோ வந்து நம்ம போயாச்சு, அச்சீவ் பண்ணியாச்சு, யாருமே போகாத இடம் எல்லாம் சரி, நம்மளோடதுல இருக்கிற பேலோட்ஸ் என்ன, இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெஷின்ஸ் நம்ம உள்ள வச்சு அனுப்பிச்சிருக்கோம், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்த போகிறோம். இதில் தான் பேலோட்ஸ்னு சொல்கிறாங்க ஒவ்வொன்றையும் பண்ணுறதுக்கு. அதில் நம்மளோட லேண்டரில் இருக்கிற பேலோட்ஸ் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ முதல்ல இப்போ ரெண்டு எக்யூப்மெண்ட் நம்மளோட அங்கே இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிலாவில் வந்து நிலாவுக்கும் இந்தியாவுக்கும் 4 சம்பந்தம் இருக்குது. ஒன்று சந்திராயன் 2 ரோ இது வந்து இன்னும் சுற்றிட்டு இருக்குது, ஆர்பிட்டர் இன்னும் சுற்றிட்டு இருக்குது. சந்திராயன் 3 ப்ரொபல்ஷன் மாடியூல் இருக்குல்ல, அதுவுமே இப்போ வந்து ஒரு ஆர்பிட்டரா மாதிரி அதுவுமே வந்து நிலாவை சுற்றிட்டு இருக்குது. இன்னும் 180 kg ஃபியூவல் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் பல மாசங்களுக்கு இல்லை வருஷங்களுக்கு கூட அது சுற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி சந்திராயன் 2 ஆர்பிட்டரு, சந்திராயன் 3 ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஒரு ஆர்பிட்டராகவும், இப்போ 3வதா விக்ரம் லேண்டரும், அதுலேருந்து வெளியே வந்த பிரக்யான் ரோவர்னு சொல்லிட்டு 4 காம்போனன்ட்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து இண்டிஜனஸாக உருவாக்குனது வந்து இப்போ நிலாவில் இருக்குது. அந்த 4ல 2 வந்து நிலாவோட சர்ஃபேஸ் மேலேயே இருக்குது, மீதி 2 நிலாவை சுற்றிட்டு இருக்குது. இப்போ சுற்றிட்டு இருக்கிற 2 வந்து சாரி இறங்கி இருக்கிற 2 வந்து 1 விக்ரம் லேண்டர், மிகப்பெரிய யானை சைஸ் இருக்கும்னு நம்ம சொன்னோம், யானையோட வெயிட்டு ஒரு மரத்தோட சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம், அதுலேருந்து இறங்கி வந்ததுதான் பிரக்யான் ரோவர். இப்போ இந்த விக்ரம் லேண்டர் இருக்குல்ல, அதில் இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, ஆல்ரெடி நம்ம ஆரம்பிச்சாச்சு. அது என்னென்னு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து ரேம்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பேலூட். அது என்னன்னா ரேடியோ அனாட்டமி ஆஃப் மூன் பவுண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் அயோனோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். நிலா அப்படின்னு சொல்கிறப்ப அதில் வந்து பிளாஸ்மா வந்து என்ன மாதிரி கான்சன்ட்ரேஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த ரேம்பா வச்சு நம்ம ஸ்டடி பண்ணிட்டுருக்கோம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஸ்ட் அப்படிங்கிறாங்க, சந்திரா சர்ஃபேஸ் தெர்மோஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது நிலாவோட மண் வந்து எவ்வளவு தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு மண்ணிலேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு ஹீட் இருக்குது, வெளியில் வந்து 135 டிகிரி செல்சியஸ்லேருந்து 155 டிகிரி செல்சியஸ் வந்து சூரியனோட காட்டமான வெயில் வந்து அடிச்சுட்டு இருக்குது. நம்மள மாதிரி ஓசோன்லாம் கிடையாது அங்கே காப்பாற்றுறதுக்கு. ஸோ ஃபுல் வெயில் அடிச்சுட்டு இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுனே இந்தா இருக்குதுன்னு இல்லை, அங்கே 155 டிகிரி செல்சியஸ்னால் நம்மளுக்கு மட்டும் 30 அதெல்லாம் சொல்கிறல, நம்மளுக்கு ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது, ஓசோன் லேயர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் நம்மளுக்கு இருக்குது, ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது, அங்கே அதெல்லாம் கிடையாதுங்கிறப்போ ஃபுல் காட்டும் இறங்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து மண்ணுக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு போகுது, ஏன்னா நம்ம மண்ணு கடியில் ஃபியூச்சரில் வாழ்வோமான்னு தெரியாது, மண் எந்த அளவுக்கு அங்கே கண்டக்ட் பண்ணுதுன்னு தெரியாது கரெக்டாக. ஸோ நிலாவோட மண் வந்து எவ்வளவு ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணுது, இது வந்து என்னோட ஹைப்போதிசிஸில் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அங்கே பண்ணுறாங்க, மேபி இது நம்மளுக்கு ஒரு மண் வந்து அங்கே பெருசாக கண்டக்ட் பண்ண மாட்டேங்குது, ஹீட்டை கம்மியாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நிலாவில் நம்ம பரோஸ்குள்ளே வாழ வாய்ப்பு இருக்குது கரெக்டாக, குழித்தோம். ஏன்னா மேலே வந்து சர்ஃபேஸில் வந்து 185 டிகிரி செல்சியஸ் நம்ம அதுக்கு சூட் போடுறதுக்கு பதிலாக மண்ணுக்குள்ளே ஹீட் இருக்காதுன்னா அதுக்குள்ளே போய் மனிதர்கள் வாழ ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இட் வில் பேசிக்கலி நிலாவோட மண்ணை பற்றி நம்ம என்ன நிறைய தெரிஞ்சுக்கிறோம், எஸ்பெஷலி தெர்மல் சம்மந்தமாக. அடுத்து இந்த லேண்டர்லேயே இருக்கிற அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎல்எஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் விஷயம், இது வந்து லூனார் செசிமிக் ஆக்டிவிட்டி. நிலாவில் வந்து எப்படி இடத்துல எர்த் குவேக்ஸ் இருக்கும், நிலாவில் மூன் குவேக்ஸ் இருக்கும், நிலா குவேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஈவன் லைட்டாக கூட இருந்தால் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கும், அதில் லைட்டாக இருந்தால் கூட இந்த ஐஎல்எஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படுறது வந்து எவ்வளவு இன்டென்ஸாக இருக்குது, எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, இந்த இடத்துல இருக்கா இல்லையா, எந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது, இது எல்லாத்தையுமே இது கால்குலேட் பண்ணி எர்த்துக்கு டேட்டா அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். நான் அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு சாரி 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஆர்ஏ, லேசர் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அரே அப்படிங்கிறது. இது வந்து நாசாவோட டூல், இது வந்து எர்த்தை நோக்கி லேசர் அணுக்கும். ஸோ எர்த்தை நோக்கி இது வந்து லேசர் அணுக்கிறப்ப என்ன ஆகும், விக்ரம் லேண்டர்ல இருந்து நம்மளோட எர்த்தில் வந்து எந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் எக்ஸாக்டாக இருக்குது அட் எவ்ரி பாயிண்ட். இப்போது இமயமலை மேலே இருக்கிறப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இமயமலைக்கு கீழே இருக்கிறப்ப எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, பசிபிக் ஓஷனில் இருக்கிறப்ப எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது மூனுக்கும் அதுக்கும்,
பழனியில் இருக்கிறப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு எக்ஸாக்ட் பாயிண்ட்ல நம்ம நிலாவுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது போக நம்ம வச்சிருக்கிற அஞ்சாவது பேலோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி லேண்டர் ஹசார்ட் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் கேமரா. இது வந்து லேண்டிங்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்குது. இது எல்லாமே வந்து இப்போ நிலாவில் ஃபங்க்ஷனலாக இருக்குது. இதுதான் பர்ஃபெக்டான விஷயம். நம்ம இவ்வளோ அனுப்புறது பெருசில் அங்கே போய் அனுப்பிச்சதுக்கப்புறம் எல்லாமே இன்னும் பர்ஃபெக்டாக இருந்துட்டுருக்குல்ல, அது வந்து அமேசிங்கான விஷயம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரக்யானில் இருக்கிற பேலோட்ஸ் என்ன. பிரக்யானில் வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நிலாவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்ன இதில் எலிமெண்ட்ஸ் வந்து நிலாவோட சர்ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அடுத்து பிரக்யானில் இருக்கிற இன்னொரு விஷயம், லேசர் இன்டியூஸ்ட் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இதையே வந்து ஹை லேசர் பல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதோட காம்போசிஷன் என்ன, எவ்வளோ டென்ஸாக இருக்குது அப்படிங்கிற காம்போசிஷனையும் நம்ம பார்த்துட முடியும். இது ரெண்டுமே வந்து பிரக்யானில் இருக்குது. பேசிக்காக நிலாவில் இருக்கிற பொருட்கள், அந்த மண், அந்த மண்ணை சுற்றி இருக்கிற விஷயங்கள், தண்ணி இருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிரக்யானில் இருக்கிற ரெண்டு பேலோடும் ஹெல்ப் ஆகுது. அதில் அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள், தண்ணி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம மெயினாக பார்க்குறோம். அது போக வேறு என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். பட் முக்கியமான விஷயம் தண்ணி இருக்கா இல்லையான்னு. தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அதிலிருந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீத் பண்ணுறதுக்கு மனிதர்கள் அங்கே போகிறப்போ. நிலாவிலே தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து ஆக்சிஜன் கொண்டு போகிறது கம்மியாக்கிக்கலாம். ஸோ நிலாவில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். தண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்த விஷயம் வந்து ஹைட்ரோஜன் மட்டும் கிடச்சிச்சின்னா அதை நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணி அகைன் ராக்கெட்டில் வந்து ரிட்டர்ன் வரதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே தண்ணி ரொம்ப முக்கியம். அதை வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். மனிதன் வாழ போகிறதுக்கு நம்ம நேற்று வீடியோலேயே சொன்ன மாதிரி தண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு பிரக்யான் ரோவர் வந்து இப்போது உழைச்சிட்டு இருக்குது. அடுத்த ஒரு நாள் முடிஞ்சிருச்சா, 13 நாட்கள். ஒரு சைடு வந்து ஓகே சூப்பர் இந்தியா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு பிரக்யான் நம்மளை விட்டு இன்னொரு 13 நாள் இன்னும் 2 வாரம் அதுக்கப்புறம் பிரக்யான் வந்து ஃபார் எவர் ஒரு பெர்மனண்ட்டான தூக்கத்துக்கு போயிடும். அதை நினச்சா தான் ஒரு கஷ்டமாக இருக்குது. பட் வாட் எவர் சட் அண்ட் டன், இதுதான் வந்து இப்போதைக்கு விக்ரம் லேண்டர்லையும் பிரக்யான் ரோவர்லையும் இருக்கிற முக்கியமான பேலோட்ஸ். இது போக நம்ம இன்னொரு ஒரு பேலோடு வச்சுருக்கோம். அதுக்கு பேர் ஷேப் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பேலோட். இது வந்து நம்மளோட ப்ரொபல்ஷன் மாடியூல் இருக்குது. சந்திரயான் 3 வந்து ப்ரொபல்ஷன் மாடியூல், இன்னும் நிலாவை சுற்றிட்டுருக்குன்னு சொன்னாலும் இங்கேருந்து கொண்டு போன ப்ரொபல்ஷன் மாடியூல், அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரோ பொலாரிமெட்ரி ஹேபிட்டபிள் பிளானட் ஆஃப் எர்த். சாரி, ஸ்பெக்ட்ரோ பொலாரிமெட்ரி ஆஃப் ஹேபிட்டபிள் பிளானட் எர்த். நம்ம நிலாவை சுற்றி எர்த்தை பார்க்குறப்ப, நிலாவிலேருந்து எர்த்தை பார்க்குறப்போ என்ன மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரோ பொலாரிமெட்ரி தெரியுது, எர்த்தோட என்னென்ன காம்போசிஷன் வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்போ தெரியுதுங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு, மற்ற எக்ஸோ பிளானட்ஸை, நம்மளோட யூனிவர்ஸை தாண்டி இருக்கிற பிளானட்ஸ் இருக்குல்ல, எக்ஸோ பிளானட்ஸ் எத்தனையோ 1000 வந்து நம்மளோட நாசா ஆல்ரெடி ரெகக்னைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி மற்ற பிளானட்ஸை பார்க்குறப்ப இந்த மாதிரி கம்போசிஷன் இவ்வளோ தூரத்தில் தெரிஞ்சிச்சுனால் அப்போ இங்கேயும் மனிதர்கள் வாழ முடியுமோ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்காக தூரத்துலேருந்து எர்த்த பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு பேலோடையும் வச்சுருக்கோம். ஸோ இத்தனை பேலோட்ஸ் ஒன்றா சேர்ந்து வந்து நம்ம அதில் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த ஷேப்புங்கிற பேலோட் வந்து ஆர்பிட்டரில் இப்போ வந்து அது ஆர்பிட் பண்ணிட்டு இருக்குது. அது ப்ரொபல்ஷன் மாடியூல். இங்கேருந்தே நம்ம விக்ரம கொண்டு போனது தான், பின்னாடி தள்ளி 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 தள்ளுன்னு கொண்டு போன அந்த ப்ரொபல்ஷன் மாடியூல் தான் வந்து இப்போ அங்கே சுற்றிட்டு இருக்குது. நம்ம ஆக்சுவலாக பிளான் பண்ணது 3 மாதத்துக்கு தான், ஆனால் அதில் இன்னும் 150 kgs இருக்குது, ஃபியூவல் இருக்குது. நம்ம எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டோங்கிறதுனால எக்ஸசிவ் ஃபியூவல் தேவைப்படல, நம்ம இருந்தாலும் இருக்கட்டும்னு அனுப்பிச்சி வச்சிருந்தோம். அது எக்ஸ்ட்ராவே போயிருக்குதுங்கிறதுனால இன்னும் பல மாதங்களுக்கு அங்கே ஒர்க் சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இன்னும் ஒரு 2 வாரத்தில் விக்ரம் லேண்டரும் நம்மளோட பிரக்யான் ரோவரும் நம்மளுக்கு பாய் பாய் சொன்னாலும், சந்திராயன் 2 சந்திராயன் 3 எர்த்தோட இந்தியாவோட லெகசியை நிலாவில் சுற்றி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்குங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து லேண்ட் ஆனது அந்த அதுக்கப்புறம் என்னென்ன இப்போ பண்ணிட்டுருக்குங்கிறது தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சந்திராயனை பற்றி இனிமேல் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அப்டேட் வந்து அவங்ககிட்ட வந்து சேர்க்குறேன். வேறு ஏதாவது நான் இதை பற்றி பேசணும், இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும், நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த டாப்பிக்கை டச் பண்ணியிருந்தேன். நிலாவில் உண்மையிலே மனுஷன் போய் இறங்கினானா, ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்கினாரா, இல்லை வந்து அமெரிக்கா வந்து ஒரு ஸ்டுடியோக்குள்ளே ஃபோட்டோ எடுத்து போட்டாங்களாங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரி. இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதை மறுபடியும் நான் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ மேக் பண்ணி. ஸோ இப்போ இருக்கிற டேட்டாவோட நான் இன்னும் ரீஹைட்ரேட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதுவே போதும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு டாபிக் எனக்கு தோணுச்சு நம்ம இவ்வளோ நிலாவை பற்றி பேசுறதுனால. அண்ட் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சினா எந்த சோஷியல் மீடியானாலும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாட் எவர் ஐ ஆம், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஸ்குவாட். ஸோ லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.